ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு அட்டகாசமான வேர்க்கடலை பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே நம்ம பார்த்தீங்கன்னா இட்லி பொடி தான் அரைச்சி வைப்போம் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக வேர்க்கடலை வச்சு நீங்கள் இந்த பொடியை செஞ்சு வச்சிங்க அப்படின்னா அந்த பொடியை நீங்கள் மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை பொடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு, பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் டைம் எடுத்து லோ ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அதை எடுத்து கடித்தோம் அப்படின்னாக்கா அப்படியே அந்த கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி நமக்கு அந்த ஃபீல் ஆகும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, 3-4 கருவேப்பிலை. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா அந்த ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஆறணும். மறுபடியும் அதே பேனில் ஒரு 7-8 பல் பூண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பல் பூண்டு, அதனால் நான் இந்த அளவில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் 2-3 பல் பூண்டை கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக காஞ்ச மிளகா, காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாவை யூஸ் பண்ணியிருக்கேன். இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பொடி நமக்கு நல்லா அந்த ஒரு ரெட் கலரில் கிடைக்கும். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகா இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த காஷ்மீரி மிளகாத்தூளை கூட வாங்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் மிளகாவாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்தியோ இல்லை குறைச்சியோ நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகாலாம் நல்லா உப்பி வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போது வேர்க்கடலையோட இந்த பூண்டு காஞ்ச மிளகாவையும் நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். மிளகா வந்து நல்லா உப்பி வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போது இதை இறக்கி வச்சிடலாம். நம்ம வறுத்து வச்ச இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நல்லா ஆறி அந்த சூடு கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்த அந்த பூண்டு காஞ்ச மிளகாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு சைடில் கிளறி விட்டு விட்டு நம்ம அரைக்கணும். ஏன்னா அந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா சைடில் போய் ஒட்டிக்கும், அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போது இந்த பொடி வந்து நல்லா அரைச்சாச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா போய் நல்லா இந்த வேர்க்கடலை வந்து ஒட்டிக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் அதை எடுத்து விட்டு விட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிடலாம். இப்போது தோசைக்கல் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நல்லா பெருசாக தோசையை ஊற்றிடலாம். தோசைக்கு மேலே நல்லா இந்த மாதிரி நெய்யை ஊற்றி விட்டுடலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த வேர்க்கடலை பொடியை இந்த மாதிரி தூவிடலாம்.